ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உதய். இது மூவி பை செவன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் அதோட ஒரு அப்டேட்டும் சூரடை போச்சு அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. அதை கூட வலிமை படத்தோட ஒரு சூப்பரான அப்டேட்டும் சேர்த்து இந்த வீடியோவில் இன்னும் சில சுவாரஸ்யமான சினிமா செய்திகளையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோடக்கும் உங்களோட குடும்பத்தினருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். எப்போதான் கல்யாணம் பண்ண போறீங்க, எப்போதான் படம் ரிலீஸ் ஆகும், இப்போ என்ன படம் பண்ணிட்டு இருங்க, இது மாதிரியான கேள்விகளை இனி 2020 வருஷத்துல யாரு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு நடிகையை சொல்லியிருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்லைங்க, நம்ம பிக் பாஸ் புகழ் ரித்விகா தான். பாவம், ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க போல. புத்தாண்டு வாழ்த்து சொல்லி ஒரு நடிகை போட்ட வீடியோ சின்னதா வைரல் ஆயிருக்கு. அட, புத்தாண்டு வாழ்த்துக்கள்னா வைரலாகும் தானே அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல, இது வைரலான காரணம் அது இல்ல, அவங்க அந்த வீடியோல அணிஞ்சிருக்கிற உடைதான். பட வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி வீடியோக்களை போட்டு மேனேஜ் பண்றது வைரல் ஆகுறதுலாம் சகஜம்தானுங்களே. இவங்க யார் அப்படின்னா, தமிழ்ல சோலோ அப்படின்னு ஒரு சோலோன்னு ஒரு படம் வந்துச்சு இல்லைங்களா, வந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன். இல்ல, வந்ததா சொன்னாங்க. அட விடுங்கப்பா, இவங்க ஒரு நடிகை அவ்வளவுதான். பேரு நேகா சர்மா. நேகா சர்மா வலிமை படத்துல யாரு வில்லன் தெரியுமா? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா, பழைய சீரியை கொண்டு வந்துட்டோமோ தெரியாதா? தெரிஞ்சவங்க அப்படியே வச்சுக்கோங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. வலிமை படத்துல யார் வில்லன் அப்படின்னா, நம்ம V1 மர்டர் கேஸ்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அடைய சம படம் எப்ப கூட நல்லா ஓடிட்டு இருக்கு, செம்மையா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த படத்தோட இயக்குனர் தான், அவங்க பேர் கூட மறந்துட்டேன். அவர் தான் இந்த படத்தோட அஜித்துக்கு வில்லனா பண்றதா ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. இது இன்னும் கன்ஃபார்மா வரல, இன்னும் சில நாட்கள்ல புத்தாண்டு பரிசா தலை உங்களுக்கு தல ரசிகர்களுக்கு வந்து அறிவிப்பாங்க அந்த டீம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. மாஸ் அப்டேட், தெரி அப்டேட் நாளைக்கு வெளியாகுது. அந்த அப்டேட் நாளைக்கு வெளியாகுது, அது குறித்த அப்டேட் இன்னைக்கே வெளியாயிடுச்சு. அதாவது நம்மளோட மணிரத்னோட மெட்ராஸ் டாக்கீஸ் இது இருக்கு இல்லைங்களா, அவங்க ட்விட்டர் கணக்குல இருந்து ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க, புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு கூடவே உங்களுக்கு பொன்னியின் செல்வனோட ஃபோண்ட் இப்படி எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கணும் ஆசையா, அந்த வந்து நாளைக்கு நீங்க பாருங்க. ஒன்றும் வருத்தப்படாதீங்க, அப்டேட் கொடுக்கல அப்படின்னு சொன்னா, ஏன்னா படம் இந்த வருஷத்துக்குள்ள வருமா தெரியாது, அடுத்த வருஷம் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இருந்தே அப்டேட்டுகளை ஆரம்பிச்சிருக்கலாம், மாசத்துக்கு ஒரு அப்டேட் கொடுத்தா கூட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள், ஏன்னா இந்த படத்துல நிறைய கேஸ் இருக்காங்க, எவ்வளோ நடிகர்களும் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் ரசிகர்கள் வச்சாலும் இந்த படம் கிட்டத்தட்ட இருக்கிற எல்லாருமே இந்த படத்தோட ரசிகர்களை தான் இருப்பாங்க. கூடவே மணிரத்னம் அவங்களோட ரசிகர்களும் ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க என்னென்ன அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லி. வழக்கமா என்னென்ன அப்டேட் வருதோ நம்ம கீழே நம்மளோட சேனல்ல அப்டேட் பண்ணிக்கலாம். சூரரை போட்டு செகண்ட் லுக்கோட கூடவே ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க சுதா கங்கரா டீம். ஆக்சுவலா சூரரை போட்டுவோட செகண்ட் லுக் இன்னைக்கு வந்திருக்கு, அதுல சூர்யா அப்படி இருக்காரு, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பறவை ஊர்க்குருவி அப்படின்னு நிக்குது, ஊர்க்குருவி பறந்தாய் மாதிரி அப்படின்னு சொல்லி ஏதோ பின்னாடி எல்லாம் செஞ்சிருக்காங்க. செம்மையா இருக்கு பார்க்கும்போது. ஃபர்ஸ்ட் சூர்யா இப்படி நிப்பாரு இல்லையா பறந்த மாதிரி, அதோட சேர்த்து இப்ப ரெண்டாவது ஊர்க்குருவின்னு சொல்லி அவர் முகத்துல வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு கோபம் தெரியுது. இதெல்லாம் என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல, ஒருவேளை ஊர்க்குருவி பருந்தாய் மாறுற ஒரு கதையை கொண்டு வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி என்னுடைய சிறுமூளையை வந்து அப்படியே கசக்கி நான் வந்து யோசனையை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு செகண்ட் லுக்கோட சேர்த்து என்ன அப்டேட்னா, ஜனவரி 7 டீசர் வருதாமா. சூரரை போச்சோட டீசர் ஜனவரி 7 வருது. ஏற்கனவே சூர்யாவுக்கு 2 படங்கள் பெரிய அளவில் ஓடலை, ஏன்னா ரெண்டுமே பெரிய படங்கள், அவருக்கு பயங்கரமான சூப்பரான ஒரு பேராக இருக்கக்கூடிய கே வி ஆனந்தோட படமும் பெரிய அளவில் போகலை. அதுக்கு முன்னாடி வந்த NGK அப்படிங்கிறத தனுசோர அண்ணன் செல்வராகவன் அவங்களோட இயக்கத்தில் வந்த படமும் சரியாக போகலை. இருந்தாலும் சூரிய ரசிகர்கள் மனம் தளராது இந்த 2020 வருஷத்தை கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சூரரை போச்சு வந்ததுக்கப்புறம் 2 படங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. நம்ம வெற்றிமாறன் கூட நம்ம கூட்டணி சேர்றாரு நம்ம சூர்யா, அதனால இந்த வருஷம் செம்மையா போகும் அப்படின்னு நம்பலாம். சூரிய ரசிகர்களே கவலைப்படாதீங்க, டோன்ட் வரி, பி ஹாப்பி. அப்படியே அந்த மாஸ்டர் படத்தோட செகண்ட் லுக்கையும் கொஞ்சம் விட்டிங்கன்னா, எது செகண்ட் லுக்கா, நேத்தாண்டா பஸ்ல போட்டாங்க,
ஆமா, நேற்று நைட்டு 12 மணிக்கே விடுறதா சொல்லியிருந்தாங்க. செகண்ட் லுக்கு பொறுப்பு இல்லாம தூங்கிட்டாங்க போல இருக்கு. சரி பரவாயில்ல, இன்னைக்கு 6 மணிக்கு கண்டிப்பா வந்துடும்ல. டே, இதெல்லாம் யாரா அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்குது? ஆ, வாட்ஸ்அப்ல வந்துச்சுல, வாட்ஸ்அப்ல எப்படி போய் சொல்லுவாங்க?